எனக்கு இந்த மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் இங்கே வந்தால் எனக்கு வந்து உற்சாகம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடும் கூட்டத்தில் ஒரு அக்கா சொல்லுவது எந்த ஊருக்கு போனாலும் இதாண்டே சொல்லுவான் அப்படி கிடையாதுக்கா உண்மையாக சொல்கிறேன் எல்லா ஊர்லேயும் சொல்லுவன் தான் ஆனால் இங்கே அதிகமாக உண்டு ஏன் அப்படின்னா நான் படித்த மண் மயிலாடுதுறை அங்கே தான் வந்து தருவூர் ஆதின காலேஜில் தான் பீலீட் தமிழ் இலக்கியம் படித்தேன் அங்கேருந்து இந்த நாகப்பட்டினத்துக்கு போட்டிக்குலாம் வருவேன் நான் அப்பொழுது பார்த்த நாகைக்கும் இப்பொழுது பார்க்குற நாகைக்கும் பிரமிப்பாக இருக்கிறது தொடர்ந்து தமிழ்நாடு அரசு புத்தக திருவிழாவை நடத்துவதற்கான காரணம் ஒரு ரெண்டு வருஷம் வராத ஆட்கள் கூட மூணாவது வருஷம் என்னதான் இருக்குன்னு இருக்குதுன்னு பார்க்கலான்னு வருவீங்க முதல் வருஷம் இந்த பொருட்காட்சியோடு நிற்பீங்க அடுத்த வருஷம் அப்பளம் ப சாப்பிடுவீங்க அதுக்கு அடுத்த வருஷம் உள்ளே வந்து தான் ஆகணும் எந்த மனிதன் புத்தகத்தை தேடி உள்ளே வருகிறானோ அவனை இந்த வாழ்க்கை அரவணைத்து கொள்ள காத்திருக்கிறது என்பதை மட்டும் புரிஞ்சு கொண்டா போதும் நாம் படிக்க ஆரம்பிச்சிடலாம் எனக்கு என்ன இந்த புத்தகத்திருவிழாவில் மேலும் ஒரு கூடுதல் மகிழ்ச்சின்னா நம்ம வாழ்க்கையில் நாம் ரசிக்கிற நம்மளை ரசிக்கிறாங்க ஒரு அக்கா வந்தோன்னு சொல்லிச்சு தம்பிவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னுச்சு ரொம்ப நன்றிக்காண்ணே ஒரு அண்ணன் சொன்னார் எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தது நம்மளை ரசிக்கிறாங்க ஆனால் நாம் ரசிக்கிற சில மனிதர்கள் சில ஆளுமைகள் இருப்பாங்கள்ல அந்த மாதிரி நான் மிகவும் மதிக்கிற நான் மிகவும் ரசிக்கிற நான் மிகவும் நேசிக்கிற எப்பொழுதும் அவர் எழுத்துக்களோடு கைகுலுக்குகிற அன்பு அண்ணன் திரைப்பட பாடலாசிரியர் எழுத்தாளர் சிந்தனையாளர் சங்க இலக்கியங்களை நவீனப்படுத்தி இந்த தலைமுறைக்கு கடத்துவதிலே அவர் எழுத்துக்களுக்கு நினை நிகர் அவர்தான் அன்பு அண்ணன் யுகபாரதி அவர்களோடு இந்த மேடையை பகிர்ந்து கொள்வதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி எனக்கு அவ்வளோ பிடிக்கும் தொண்டையும் லைட்டா பிடிக்கிறது கொஞ்சம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்ன தலைப்பில் பேசலாம் அப்படின்னு கேட்டாங்க பொதுவாக ஒரு தலைப்பு கொடுத்துட்டு நம்ம என்ன வேணால் பேசலாம் பொதுவாக அதான் பண்ணுவோம் ஃபுல்லாக தட்டி சிரித்து எந்திரிச்சு போகிறப்ப நல்லா பேசினா தலைப்பில் பேசலையே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க ஏன்னா பண்ண மக்களை பற்றி எனக்கு தெரியும் கொஞ்சம் ஷார்ப்பான ஆளுங்கன்னு ஓ நாலு பேர் தான் ஷார்ப்பாக அதனால் சரி என்ன தலைப்புன்னு அண்ணன் கேட்டப்ப நம்ம விழா குழுவினர் கேட்டப்ப நான் சொன்னேன் எந்த நிமிடமும் துவங்கலாம் அப்படின்னு ஒரு தலைப்பை கொடுங்க அப்புறம் இன்றைக்கி இந்த பேச்சு தலைப்பு குரு குரு குறித்து யோசிச்சிக்கிட்டு இருக்கிறப்ப யோசித்தேன் கரெக்ட் எந்த நிமிடமும் துவங்கலாம் பேச்சை எந்த நிமிடமும் துவங்கலாம் உங்கள் கைத்தட்டை எப்போ வேணா எப்போ வேணா வரும் கரெக்டா எந்த நிமிடமும் துவங்கலாம் உங்க சிரிப்பொலி எந்த நிமிடமும் துவங்கலாம் நீங்க நீங்கள் போறது நீங்க வாழ்றது நீங்க படிக்கிறது இது எல்லாமே எந்த நிமிடமும் துவங்கலாம் கரெக்டா வாழ்க்கையே தானே அந்த அந்த ஒற்றை பிடிப்பில் தானே வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு இன்னைக்கு நான் யார்ட்டையும் பேசிட்டு இருந்தப்போ ஒருத்தர் சொன்னாரு சோகங்கள் இல்லாமல் இன்னைக்கு எந்த மனுஷன் வீட்டிலேருந்து வெளியில் வரான்னு கேட்டார் எந்த சோகமுமே இல்லாமல் எந்த தனி மனிதன் வீட்டிலேருந்து வெளியில் கரெக்டாக இல்லையா அவர் சொன்னது எல்லாேருக்கும் ஒரு சோகம் இருக்குது ஆனால் அதை மறைச்சிக்கிட்டு நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க வாயினரே நம்ம பொய் சொல்லுவோம் நல்லாயிருக்கோன்னு ரொம்ப நல்லா இருக்கங்க ரொம்ப பெரிய பொய் பதிலுக்கு நாம் கேட்போம் நம்ம மனசார சாராது இவன் உண்மையை சொல்கிறானா பொய் சொல்கிறானான்னு பார்ப்போம் நீங்கள் எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் அப்போ நீயும் போய் தான் சொல்கிறேன் ஓகே போயிட்டு வரேன் கரெக்டா ஆனால் நான் என்ன சொல்கிறேன் எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் அடுத்த மனிதர்களை பார்க்கிற பொழுது சிரிக்கிற பக்குவம் இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை வரமானதுன்னு நினைச்சுக்கோங்க வேற எதுவுமே இந்த வாழ்க்கைக்கு அதிகபட்சமாக தேவையே கிடையாது நீங்க மகிழ்ச்சியா இருக்க எந்த நிமிடமும் துவங்கல நான் சொல்றேன் இதை நான் எப்படி யோசிச்சேன் அப்படின்னா வாசிக்க எந்த நிமிடமும் துவங்கலாம் வாசிக்க எந்த நிமிடமும் துவங்கலாம் யுகபாரதி என்ன அக்கா பச்சை சேலை அக்கா கிரீன் சாரி சிட் டவுன் ப்ளூ சுடிதார் சிட் டவுன் பர்பிள் பாப்பா உக்காரு பத்து சேர் காலியாக கிடக்கு எங்கே எங்காடி கிடக்காது வந்த பஸ்ஸா இப்போ கூட கவனிக்கல என்ன அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு இருக்கு இங்கே வா இப்போ வரைக்கும் அதுக்கு அது தனி உலகத்தில் இருக்கு ஒரு பேச்சாளர்களுக்கு சிக்கலே அதுதான் உயிரை கொடுத்து ஒரு ஐம்பது அறுபது புக்கை ரெஃபர் அறுபது புக்கை ரெஃபர் பண்ணி ஒரு ஒரு மணி நேரம் பேசிடுவோன்னு வரப்ப ஒரு குழந்தை நம்ம யாருன்னு தெரியாம புத்தக திருவிழா நடந்து போகும் பாருங்க எந்த நிமிடமும் துவங்கலாம் இவ்வளோதான் வாழ்க்கை எங்கள் அண்ணன் வந்திருக்கார் அண்ணன் நீங்கள் யோகபாரதியண்ணனுடைய புத்தகங்களில் நிறை பதிப்ப கரெக்டு தானே நம்ம அது சார்பாக நிறைய வெளியிட்டுருக்காங்க கவிதை தொகுப்பு கட்டுரை தொகுப்பு மிக அற்புதமாக இருக்கும் படிங்க அது ஒரு அலாத இன்பம் அது இந்த கவிதையை எங்கள் மைசூர் பேலஸாக கூட இருக்கட்டும் மைசூரு பேலஸாக கூட இருக்கட்டும் செவன் ஸ்டார் ஹோட்டலாக கூட இருக்கட்டும் இல்லை நீச்சல் குளத்தோடு கட்டின பெரிய பங்களாவா இருக்கட்டும் எல்லா வீட்டை விட நம்ம வீடு அழகா இல்லையா உண்மையா இல்லையா ஹோட்டலில் போய் தங்கிட்டு வீட்டுக்கு வந்து கட்டிலப்படுத்தும் நம்மால் சொல்லுவான் நம்ம வீடு நம்ம வீடு தாயா என்ன சொகம் சொல்றோமா சொல்றோமா அண்ணன் எழுதியிருக்காரு எந்த கவிஞன் மக்களின் மொழியை தன் வார்த்தைகளில் பேசுகிறானோ அந்த கவிஞன் வரலாறு தாண்டியும் வாழ்கிறான் என்பதற்கு நிறைய விஷயங்கள் அண்ணனோட இருக்கு ஆனால் அண்ணனே மறுக்கிறார் நான் நிறைய ஆழமா படிச்சிருக்கேன் வரலாறு தாண்டி வாழ்றது வாழாதான் அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல எழுது கொண்டிருக்கார் அண்ணனை ஒரு கவிதையில் அண்ணன் சொல்றாரு ஓரம் கிழிந்த பாய் எனக்கு தெரிஞ்சு எந்த வீட்லேயும் பாய் ஒழுங்கா இருந்ததா சரித்திரமே கிடையாது கரெக்டா ஆமா சொந்தக்காரன் வந்தா கிழிஞ்சு பாய் மேலே வந்திருக்கும் அதை தலைகளை கமுத்தி வச்சுருப்போம் ஏன்னா சொந்த காரனுக்கு தெரியக்கூடாதான் பாய் கிழிஞ்சது நம்ம பொழப்பே கிழிஞ்சு கிடக்கு பாய் கிழிஞ்சா என்ன தெரியக்கூடாது திரு இப்படி திருப்பி வச்சிடுறது அண்ணன் எழுதுறாரு ஓரம் கிழிந்த பாய் காரை பெயர்ந்த சுவர் ஒட்டடை படிந்த சன்னல் இது எல்லாமே நம்ம வீட்டோட கனெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒட்டடை படிந்த சன்னல் ஓசை எழுப்பும் மின்விசிறி அட்டகாசம் வீடே அமைதியாக இருந்தாலும் வீட்டுக்குள்ள சத்தம் போட்டுட்டே இருக்கிறது ஒரே ஒரு ஃபேன் அது நம்ம ஃபேன் கரெக்டா சில இதெல்லாம் இந்த மாதிரி சத்தம் வராதுரா தம்பி அப்பனா நீ வந்து ரொம்ப நீ ஓல்ட் ஆகிட்டே இல்லை ஃபேன் ஓல்டாச்சான்னு தெரியல எனக்கு ஒருமா சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு அவனே கத்துவான் போல இருக்கு சத்தம் வரலான் ஓசை எழுப்பும் மின்விசிறி கலைந்த தலையணை நம்ம ஊர்ல ஒரு தலையணை தலையாணி கூட சரியா இருந்ததா சரித்திரமே இல்லை சில பேர் தலகாணியோட ஓரத்தில் இங்கே இங்கதான் கரெக்டாக இருக்கும் அந்த சைடு பள்ளமாக இருக்கும் கழுத்து வழி வந்துடும் தலானிய மாத்து எப்படி இயல்பு பாருங்க கலைந்த தலையணை அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்கள் எழுதுனதுல அந்த தலையணை போர்வை கலஞ்சிருக்கும் மடிப்பு களைஞ்சிருக்கோம் களைஞ்சிருக்கோம் அப்படி க தலையானை தலையணை எப்படி களையும் ஆனால் பாருங்கள் இது அர்த்தம் கலைந்த தலையணை கழுவாத பாத்திரம் எல்லா வீட்லேயும் ஒரு நாலு பாத்திரம் கழுவாமல் கிடக்கும் அது ராத்திரி முழுக்கா கதரும் என்ன கழுவிருந்தம்மா கண்டுக்காத கண்டுக்கவே கண்டுக்காது அதுதான் தூங்கி எரிஞ்சு காலைல பார்த்துக்குவோம் காலையில் பார்த்துக்குவோம் கழுவ மாட்டோம் கழுவாத பாத்திரம் என்றாலும் என்றாலும் ஓரம் கிழிந்த பாய் காரை பயர்ந்த சுவர் ஒட்டடை படிந்த சன்னல் ஓசை எழுப்பு மின்விசிறி கலைந்த தலையணை கழுவாத பாத்திரம் இருந்தாலும் என்றாலும் என் வீடு இனிது இதுக்கே கை திட்டா அப்படி அடுத்த வரி தான் கிளைமேக்ஸ் என் வீடு இனிது ஏனெனில் எதிர் வீடு உனது என்னதான் வீட்டில் குறை இருந்தாலும் கதவை திறந்தோன ஜன்னல திறந்தோன அவர் நிக்கிறான் அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணி வந்து நிப்பா பார்த்துக்கிட்டே இருப்பான் ஆனா நம்ம பையன் அசரமாட்டான் மச்சான் அவன் நல்லா இருந்தா போதும் மச்சான் அவன் வந்து பெரிய பரந்த மனப்பான்மையோட பேசலான்னு அர்த்தம் இல்லை வழியில் பேசிட்டு இருக்க வாசிப்பில் வாசிப்பில தான் இந்த அனுபவம் கிடைக்கும் இப்போ நான் ஒரு நீங்க ஒரு சாதாரணமான கவிதையாக தோணுது எப்படி ஒரு வாழ்வியல் மொழி என் வீடு இனிதுதான் எப்படி இருந்தாலும் என் வீடு இனிது ஏன் எதிர் வீடு உனது என்ன அழகான கவிதைங்க இது எப்படி கிடைக்கும் வாசாதான தான் சொல்றேன் வாசிப்பை எந்த நிமிடமும் துவங்கலாம் வாசிக்க ஆரம்பிங்க போங்க நம்ம நாகப்பட்டினத்தில் ஒரு செட்டு பரோட்டா எவ்வளவு இருபது ரூபாயா சாப்பிட தருவாங்களா இருபது அவன் சொல்கிறான் சொல்றான் தப்பா சொல்லிவிட்டு நாற்பது ரூபா அவன் ஒரு பரோட்டா மட்டும் சாப்பிடாம போல இருக்கு நாற்பது ரூபா வேளை அரை வயிறு நிரப்புவதற்கு நாற்பது ரூபாய் அதே நாற்பது ரூபா உள்ளே போய் செலவு பண்ணுங்க உங்கள் வாழ்நாளின் அறிவு நிரம்புவதற்கான புத்தகம் உள்ளே இருக்கிறது படிக்க ஆரம்பிங்க எந்த நிமிஷம் வேணாத்தோ சார் நான் இது வரைக்கும் சில பேர் சொல்லுவாங்க படிங்கன்னா வரைக்கும் நான் படித்ததே இல்லை சார் ஆரம்பிங்க தவறே கிடையாது தவறே கிடையாது ஆரம்பிங்க இன்னொரு கவிதை பாருங்கள் அண்ணனோடது சில பேர் பயங்கரமாக புரட்சி பேசுவாங்க பயங்கரமாக புரட்சி பேசுவாங்க ஆனால் வீட்டில் அப்படி இருக்கானு கேட்டால் இருக்க மாட்டான் தாயை கொல்லும் பசியை போக்க முயற்சி உராதார் வாயை திறந்து கிளியே சும்மா வந்தே மாதிரம் என்பார்னார் மகாகவி பாரதி அண்ணன் எழுதுறாரு யுகபாரதி என்ன வீடு இருக்கிறவங்க வேலைக்கு ஆள் வராங்கன்னு வச்சுங்களேன் நம்மால் ஹாலில் அப்படியே உட்காந்துருப்பான் ஐயா காலை நகுத்துங்க அப்படின்னு சொன்னால் தான் அந்த கலெக்டர் ஐயாவுக்கும் ஞாபகம் வரும் திரு நாகப்பட்டினம் மாவட்ட கலெக்டரை இவ்வளோ வேலை செஞ்சுட்டு அவர் எல்லா வேலையும் பார்க்கிறார் எந்த வேலையும் செய்யாமல் வீட்டுக்குள்ளே என்கிற கலெக்டர் ஒரு அக்கா சொல்லுது தம்பி நவுத்துங்கன்னு வரைக்கும் தலைவர் நவுத்த மாட்டார் அப்படியே இருப்பான் அதுக்கு எழுதுறாரு வீடு பெருக்குகிறவள் நகருங்கள் என்பதற்குள் அவங்க சொல்லக்கூடாது நகருங்கள் என்பதற்குள் எழுந்து கொள்ள மனம் வராத நீங்கள் நீதான் கோஷம் போட்டு கொடி தூக்குகிறாய் பெண் விடுதலைக்கு யாரு பெண் விடுதலையை பேசுறது பெருக்கிட்டு வர அம்மா தூக்குன்னு சொல்லத்துக்கு எந்திரிச்சு போகிறதுக்கு துப்பு இல்லாதவன் தான் பெண் விடுதலை பத்தி பெருமையாக பேசுறான் இந்த அம்மா அவனை நினைச்சுக்கிட்டே வேகமாக பெருக்குது விளக்கமா தான் இவ்வளவுதான் வாசிக்க தோங்குங்க அதில் இருக்கிற அனுபவமே தனி பசங்கெல்லாம் அந்த கை தின்னதுனால சொல்றேன் அண்ணன் அதில் தான் கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணிடுவார் எல்லாரையுமே எதனால் வந்து மற்ற கவிஞர்களோட யுகபாரதிய வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்காருன்னா இன்றைய இளைஞர்களின் மொழியை கவிதைகளில் வடிக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஆற்றல் அன்பண்ணன் யுகபாரதிக்கு உண்டு ஒரு பையன் சொல்றான் அண்ணன் தான் சொல்கிறாப்புல ஒரு பையனாக நினைச்சு சொல்கிறாப்புல நான் நினச்சிக்கிறேன் அன்னிட்டு அதெல்லாம் சொல்லணும் அமலாவும் கேட்கிறாள் அமலாவும் கேட்கிறாள் நீ ஏன் ஒருத்தியை கூட காதலிக்கவில்லை அமலாவும் கேட்கிறாள் நீ ஏன் ஒருத்தியை கூட காதலிக்கவில்லை என்று என்னை கடந்து போன ஒவ்வொருத்தையும் என்னை கடந்து போன ஒவ்வொருத்தையும் இவ்வாறாக கேட்டுவிட்டு போன பிறகு நான் யாரைத்தான் காதலிப்பது பலகர அத்தனை பொம்பளை பிள்ளைங்களும் நீ ஆண்டா காதலிக்கவே இல்லை அப்படின்னு போயிட்டே இருக்கு இவன் கேட்டு கேட்டு போயிடுறீங்களேடி எப்படி காதலிக்க எவ்வளவு இயல்பான மொழி என்ன சொல்றேன் நான் ரொம்ப ரொம்ப மன சோர்வா இருக்கிற தருணங்களில் நாம தன்னம்பிக்கை பேச்சாளர் படிக்கிறோம் எல்லாம் ஓகே தான் பேசுறோம் எல்லாருக்கும் மோட்டிவேட் பண்றோம் ஆனா எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு ஒரு சுணக்கமான தருணம் வரும் சோர்ந்து உட்கார்ற மாதிரி தருணங்கள் வரும் அப்போ என்னன்னா வாசிப்பு தான் நம்ம மீட்டெடுக்கும் வேற எதுவுமே மீட்டெடுக்காது நீங்க அவ்வளவு பிரச்சனையும் உங்களை சுற்றி நடக்கிற அத்தனை பிரச்சனையை மறந்து நீங்கள் உங்கள் உலகத்திற்குள் சிறகடித்து பறக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு புத்தகம் போதும் அதை படியுங்கள் உங்கள் வானில் நீங்கள் சிறகடித்து மகிழ்ச்சியாக பறக்கிற வாய்ப்பை புத்தகம் தரும் நான் இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு சொல்றேன் நீங்க வந்து வேலைக்கு போகாதா அல்ல வேலைக்கு போகிற பெண்களா இருக்கலாம் வீட்டு வேலை எல்லாம் முடிச்சு விட்டு புருஷன் எல்லாம் அமுச்சு விட்டு குழந்தைங்களுக்கு டாட்டா காமிச்சிட்டு நீங்க உங்களுக்கு நேரத்தை ஒதுக்குறதுக்கு டிவி சீரியல் பார்க்குறீங்கள அதில் ஏதாவது ஒரு சீரியலை நாளையிலேருந்து ஒரு அரை மணி நேரம் கட் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் மட்டும் படிக்க ஆரம்பிங்க உங்கள் உலகம் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் தயவு செஞ்சு வாசிக்க துவங்குங்க எந்த நிமிடம் வேணால் நீங்கள் வாசிக்கலாம் இங்கே எம்மன் நம்பியார் வில்லன் எத்தனை பேருக்கு பிடிக்கும் நம்பியார் சார் கை தூக்குங்க ஒரு ஐயாவே கை தூக்க மாட்டேங்கிறார் எனக்குலாம் ரஜினிதாயா பிடிக்கும் ஆ என் நம்பியார் தெரிஞ்சு தெரியுதா ரைட் ஓகே நான் பாட்டு ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு அவர் பெரிய லெஜன் இல்லை அவர் மந்திரி ஆ சரிப்பா சரிப்பா நீ நார்மலாக தானே இருக்க சரி சரி ஓகே அவன் அவன் எல்லாத்துக்கும் நானும் கையை தூக்கிறது அவ்வளோதான் இந்த ரோட்டில் ஒரு ஆக்சிடெண்டாக எல்லாம் கூட்டமாக நின்றுட்டு இருந்தாங்களாம் நம்மளுக்கு எப்பயுமே ஒரு பத்து பேர் வேடிக்கை பார்த்தா அவனும் உள்ளே போய் பார்ப்பான் பையனே இல்லைனாலும் வேடிக்கை பார்ப்பான் கூட்டமாக நின்றுருக்கானுங்க

வாங்கலை படிக்கலை தயவு செஞ்சு வாங்கிடுங்க படிச்சிருங்க என்னோடய ரெக்வஸ்ட் மந்திரி குமாரி படத்தில் மந்திரி குமாரி படத்தில் மாடர்ன் தேட்டர் சார்பாக என் நம்பியார் அவர்களை நடிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணிவிட்டு அதோட ஓனர் மாடர்ன் தேட்டர்ஸ் ஓனர் டி ஆர் சுந்தரமையா அவர் வர எம் எம்என் நம்பியார் வில்லத்தனத்துக்கு பேர் போனவர் மந்திரி குமாரி தான் அவருக்கோட மெயின் டேர்னிங் பாயிண்ட் மாதிரி அவருடைய திரையுலக வரலாற்றில் அப்படி போகிறாராம் வாசலில் நிற்கிறாரு யார டிஆர் ஆர் சுந்தரமையாவை பார்க்குறதுக்கு உள்ளுக்குள்ள ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு சத்தம் இவர் கேட்டிருக்காரு என்னங்க சத்தம்னு வெல்லுன்னு சொல்லியிருக்காரு எங்கள் ஐயாவுக்கு பை சொன்னால் பிடிக்காது வேலை பார்க்கலாம் பிடிக்காது கொஞ்சம் கை நீட்டி விடுவாப்பில் கோவத்தில் அடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு இவர் பயந்துட்டாராம் யார் எம்மன் நம்பியார் ஐயா கொஞ்ச நேரம் கழிச்சு பொறுமையாக கேட்டிருக்காரு வேலை செய்கிறவங்கள தான் அடிப்பாரா நடிக்கிறவங்களையும் அடிப்பாரா இவர்கிட்ட அடி வாங்காத பெரிய ஆளுங்களே இல்லைங்கன்னு அவன் இதை கேட்டுட்டு மெதுவாக எஸ்கே பாலன் எந்திரிச்சிருக்காரு மெதுவாக எஸ்கே பாலன் எந்திரிச்சுருக்காரு அப்போ கரெக்டாக டிஆர் சுந்தரமைய வாங்கன்னு கூப்பிட்டாங்களாம் உள்ளே வாங்கன்னு அவருடைய அறைக்கு பயந்துக்கிட்டே போனாராம் தமிழ் திரைப்பட வரலாற்றில் யாருக்குமே தராத ஒரு மிகப்பெரிய தொகையை முன்பணமாக கொடுத்து இனிமேல் மாடர்ன் தேட்டர்ஸோட கம்பெனி ஆர்டிஸ்ட் நீங்கள் எம்என் நம்பியார் அவர்களோட ஒப்பந்தம் போட்டாராம் டி ஆர் சுந்தரமையா நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா உலகத்தையே தமிழ் சினிமா பார்க்குற அத்தனை பேருமே இன்றைக்கி வரைக்கும் எம்ஜிஆரை பிடிச்சவங்களுக்கு நான் ஹீரோவாக நடித்தவங்களை பிடிச்சவங்களுக்கு எம்என் நம்பியாரை இன்றைக்கி வரைக்கும் பிடிக்காத அவரோட வில்லத்தனத்தினால் பழைய பாட்டிக்கலாம் எம்மன் நம்பியாரே பேட்டியில் சொல்லியிருக்காரு ஒரு வீட்டில் போய் தண்ணி கேட்டேன் நீ எல்லாம் வந்து எம்ஜிஆரை கத்தியால் அடித்தவன் உனக்கெல்லாம் தரவே மாட்டேன்ட்டுருக்க அந்த அம்மா நீ அவனுக்கு தரமாட்டேன் ஓடிப்போ அப்பன்றிருக்கு அந்த அளவுக்கு அவரை பயமுறுத்துறதுக்கு ஒருத்திறந்துருக்கான் இந்த உலகத்தில் இது எல்லாமே எப்போ தெரியும்னா படிக்கிறப்ப தெரியும் இந்த மாதிரி திரைப்ப திரைத்துறையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை நெஞ்சம் மறப்புதல்லேன்னு ஒரு புத்தகம் சித்ரா எழுதியிருக்காரு எழுதியிருக்கார் பழைய பழைய தகவல்களை சுமந்து வர நல்ல புத்தகம் நல்லா படிக்கலாம் நீங்கள் நீங்க அப்படியே உள்ளுக்குள்ள கொஞ்சம் போயிட்டீங்கன்னா சிறப்பான விஷயம் இல்லை நகைச்சுவை நடிகர்களிலேயே இரண்டே இருவருக்கு தான் சிலை இருக்கு ஒருத்தர் சார்லி சாப்லின் இன்னொருத்தர் யார் தெரியுமா நம் தமிழ்நாட்டில் பிறந்த என் கலைவாணர் இவங்க ரெண்டு பேருக்கு தான் நகைச்சுவை நடிகர்களே சிலை இருக்கிறவங்க ஒரு தடவை புத்த மத மாநாடு ஒன்று பெரியார் நடத்தினாராம் பெரியார் நடத்துறப்ப அதுல புத்த மத கருத்துக்களை வில்லு பாட்டா என்எஸ்கே அவர்கள் பர்ஃபார்ம் பண்ணாராம் ரொம்ப பிரமாதமாக பண்ணாராம் அப்ப பெரியார் மேடை ஏறி சொன்னாராம் உங்களுக்குலாம் நாம் பெரியார் எனக்கும் ஒரு பெரியார் இருக்கார் யாருன்னு தெரியுமான் கூட்டமே ஷாக் ஆகிடுச்சான் என்னன்னே புரியலையாம் யார் உங்களுக்கு ஒரு பெரியார் அப்படின்னா எல்லாம் சலசலப்பா இருந்துச்சான் கூட்டத்தில் அப்புறம் வந்து பெரியார் அவர்கள் சொன்னாராம் எனக்கு யார் தெரியுமா பெரியார் நான் மதிக்கக்கூடிய பெரியார் யார் தெரியுமா என்எஸ்கே அவர்கள் அப்படின்னு சொன்னாராம் கூட்டம் பயங்கரமாக கைத்தட்டிச்சான் அதுக்கான காரணம் அவர் சொன்னாராம் நான் மேடையில் ஏறி சமூக சீர்திருத்த கருத்துக்களை சொன்னா கல்லை கொண்டு அடிக்கிறான் அதுவே அந்த மனுஷன் சினிமாவில் சொன்னா காசு கொடுத்து வாங்கிட்டு தட்டி சிரிக்கிறான் நாம் பெரியாரா அவர் பெரியாரா அப்படின்னாரான் வாழ்க்கையில் இது எல்லா விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு வாய்ப்பு பாத்திமா பிவி பர்வின் சுல்தானா எங்கே போகிறீங்க இங்கே சாப்பிட போகிறீங்களா எட்டரைக்கெல்லாம் பஸ் சிடுவான் அதனால தான் நம்ம ஊரில் சொன்னான் ஆற்றுக்குள்ளே இறங்கி அழகிற தேடுனாலும் சோத்துக்குள்ளே தான் இருக்கான் சொக்கனாதான் நான் அதான் அன்றைக்கி வந்து சத்தனும் யார் பிரியடில் போட்டுறது போட்டது எம்ஜிஆர் பீரியடா காமராஜர் பீரியடா அப்படிங்கிற ஒருத்தர் லஞ்ச் பீரியடுங்கிறான் என்னென்ன வேலை பார்க்கும் அந் அந்த குடும்பம் பா எனக்கு அந்த குடும்பத்தை ரொம்ப பிடிச்சிருக்கு அது என்ன பண்ணிச்சுனா அம்மா முதல்ல நான் போறண்டி குழந்தைங்கள்லாம் பின்னாடி வாங்க மொத்தமாக என் அவன் ஏதாவது சொல்லுவான்ட்டு முதல்ல ரெண்டு ஆதார் கார்டு போச்சு அப்புறம் ஒரு ரெண்டு ஆதார் கார்டு அப்புறம் அந்த நாலு ஆதார் கார்டு பெற்ற மூணு ஆதார் கார்டு ஃபாலோ பண்ணிச்சு இப்போ ஏழு ஆதார் கார்டும் போய்கிட்ருக்கு வெளியில் போயிர்ச்சு பயிர்ச்சு பயங்கரமான ஆளாக இருப்பான் போல இருக்கு டே பூ போட்ட சட்டை காடா தம்பி தெளிவாக இருந்தீங்கன்னா சந்தோஷம்டா அவ்வளோதான்டா நீ ஸ்டெடியாக இருக்கணும்னா நாங்கள் உழைக்கிறோம்